இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவார் என தொடர்ச்சியாக கூறிவரும் அந்த கட்சியின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சே வேட்பாளர் யார் என்ற விவரங்களை கூற மறுத்து வருகின்றார். எனினும் அவரது கட்சியின் முக்கியஸ்தர்கள் மஹிந்தவின் சகோதரரான முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்று கூறி வருகின்றனர். அதேவேளை இதற்கு பகிரங்கமாக இணக்கம் தெரிவித்து கோட்டாபய ராஜபக்சவும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார். எனினும் எதிர்வரும் தேர்தல்களுக்காக மஹிந்தவின் தாமரைமொட்டு கட்சியுடன் பொது கூட்டணி ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தரான மேல்மாகாண முதலமைச்சர் இசுருதேவப்பிரிய மைத்ரிபால சிறிசேனவே மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று அறிவித்துள்ளதுடன் இதற்கு மாற்று கருத்துக்கள் இல்லையென்றும் சூளுரைத்திருக்கிறார். இதேவேளை மேல்மாகாண சபையின் முதலமைச்சரான இசுருதேவப்பிரியவே பிளவுபட்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையும் மீண்டும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகித்திருந்தவர் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது.